ஸ் வெ்கம் டுாரம் சோ இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ண போறோம் ரொம்ப வேலை இருக்கு குட்டிஸ்க்கு ஏதோ சில்லனு ஸ்வீட்டா வேணுமா சோ நான் வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ண போறேன் சரி வாங்க நம்ம மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் முதல்ல நான் வந்து ஸ்ட்ராபெரி எடுத்து ஜாரில் போட்டுக்கிறேன் ஸோ நம்ம வந்து பிளெண்டர்லாம் தேவை நம்ம நார்மல் மிக்ஸி ஜாரே இருந்தாலே போதும் ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சாப் பண்ணிக்கலாம் ரஃப்பாக சாப் பண்ணி அந்த மாதிரி போட்டிருக்கலாம் இல்லைனா அரையாது சரியாக ஸோ அதனால் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் என் ஹெல்பிங் ஹேண்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிறான் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக பவுல் ஃபுல்லாக போட்டுக்கலாம் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம் நம்ம அந்த மாதிரி போட்டுட்டு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வேணுமோ சேர்த்துக்கிறது நல்லது தான் ஸோ சேர்த்துட்டு வேணும்னா உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சில்னஸ்க்காக தான் நிறைய வேண்டாம் உங்களுக்கு வேணும்னா தான் ஸோ பாலும் வந்து நான் காய வச்சு சில்ல சில் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஸோ அதையும் பாதி ஊற்றுறேன் நான் ஃபுல் கிளாஸ் ஊற்றுலை ஸோ பாதி ஊற்றுறேன் ஏன்னா ஜாரில் நம்மளுக்கு சரியாக வராது அதனால் ஸோ சுகர் வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பசங்களுக்குன்றதுனால கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன் ப்ரௌன் சுகர் வந்து அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மி ஸோ அதனால் அப்படி ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நான் ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா ஃபைனாக அரைக்கலாம் நம்ம வந்து பால் ஃபுல்லாக ஊற்றி அரைச்சோன்னா சரியாக அரையாது ஃப்ரூட்ஸ் அங்கங்கே இருக்கும் ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதை அப்போ நான் அரைச்சிட்டு வந்தேன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பேஸ்ட்டாக கொஞ்சம் செம்மியாக இருக்கும் நான் செகண்ட் டைமும் பால் ஊற்றி அரைச்சிட்டேன் ஃபுல்லாகவே ஸோ ஊற்றிட்டா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு ஸோ இது நல்லது தான் நம்ம வந்து எவ்வளோ ஃப்ரூட்ஸ் போட்டாலும் தெரியாது பாலும் நல்லது தான் ஸோ நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ப்ளூபெரி பிளாக் பெரி எந்த பெரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஸோ மெலன் தர்பூஸ்னையும் இந்த சீசனுக்கு கிடைக்கும் அதையும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி பண்ணி குடித்தா நிறைய இன்டேக் இருக்கும் ஸோ தண்ணியும் நிறைய சேர்க்கலாம் நீங்கள் பாலுக்கு பதில் பாதி பால் பாதி தண்ணி கூட ஊற்றி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பார்க்கும்போதே எம்மியாக இருக்குல்ல நம்ம குடிக்கணும் போல் இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸு ஃபீட்பேக்கும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வச்சு செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஸோ இந்த சம்மரை நாங்கள் இந்த மாதிரி தான் காம்பன்சேட் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டே ஹெல்த்தி ஸ்டே சேஃப் பாய்